ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் தமிழ் தொழில் இன்றைக்கி வந்து பாஸ் ஸ்டார்ட் ஆகி அறுபத்தஞ்சு நாள் ஆகுது இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நேற்று நடந்த கதையை தான் வந்து இன்றைக்கி உட்காந்து கேங் கேங்காக பஞ்சாயத்து இருந்தாங்க மைனா வந்து மணிக்கு ஃபேவரட்டிசம் பார்த்து காசு கொடுத்துருப்பாங்களா அதை ஒரு பஞ்சாயத்து இருந்தாங்க இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே நேற்று என்ன ஆண்ட ஒரு எபிசோடில் நடந்துச்சோ அதை அப்படியே இன்றைக்கி பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கு பேர் தான் மண்டே எபிசோட் ஏன்னா இன்னைக்கு பெருசாக டாஸ்க் கொடுத்துருக்க மாட்டாங்க இப்படி கதை பேசி தான் வந்து டைம் ஓட்டிடுவாங்க

பண்ணுவாங்க இவங்களாம் வந்து பண்ணக்கூடிய ஆளுங்க தான் அப்போ தானே வந்து நல்லா குடிச்சிட்டு ஸ்ட்ரென்த்தாக சண்டை போட முடியும் நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி எந்த டாஸ்க்கும் இல்லாதனால டீம் டீமாக உட்காந்து டைலாக் பேசிகிட்டு இருந்தாங்க கதிர் மேலே வந்து ஆடியன்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்களாம் இதை சொன்னது அசீம் கதிர் இன்னும் நல்லா ஓப்பனை பார்க்கலாம் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருந்தார் அசீம் சொல்கிறதும் தான் கதிர் வந்து அசீம் ரேஞ்சுக்கெலாம் வேண்டாம் ஜஸ்ட் அவரோட ஒப்பீனியனை வந்து ஓப்பனாக சொல்லி நல்லா டாஸ்க் பண்ணார் அப்படின்னா இன்னும் கேம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வர வந்து இவர் ரொம்ப ஓப்பன் ஆகாத மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட் அசீம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் வந்து எதிர்த்து இவர் வெளிய மக்கள் வந்து மனசுல நல்லா இடம் பிடிச்சிருக்காராம் இதையும் வந்து அசிமே சொல்லிக்கிட்டாரு எட்டி உங்களால வந்து உங்களே வந்து புகழ்ந்துக்க முடியுது புரியுதா ரொம்ப அவரோட பெருமையை வந்து அவரே பேசிட்டு இருந்தாரு இதுக்கெல்லாம் வந்து பல்பு குடுக்கிற மாதிரி மணி வந்து நீ வளர்ந்ததுக்கு நாங்க பதினெட்டு பேரு தான் காரணம் இதுவும் கரெக்ட்டு தானே இவர் வந்து மக்கள் மனசுல ஸ்ட்ராங்கா இருக்காருனா அதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் தானே மெயின் ரீசன் அதே மாதிரி அசிம் வந்து நிறைய பின்னாடி வந்து பேசி பார்க்க முடியுது அவரே வந்து அவரை டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு இந்த மாதிரி யாரும் வந்து சொல்லி இதுவரை பிக் பாஸ் சீசன்ல வந்து நான் கேள்விப்பட்டது ஏதோ எழுதி வச்சு பேசுற மாதிரியே இப்போ வர பேசிட்டு இருக்காரு ஆரம்பத்துலேருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு ரணரணமா ஆயிடும் நெக்ஸ்ட் இந்த வீக்கோட கேப்டன்சி டாஸ்க் போச்சு இதில் லாஸ்ட் வீக் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்து ஆன மைனா ரச்சிதா முது பார்ட்டிசிபேட் பண்ணாங்க யார் ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து வீக்கர் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த வீக்கோட கேப்டன் எவ்வளோ ஜாலியான டாஸ்க்கில் இந்த டாஸ்க்லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளையில ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷன் வந்து ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம் அவ்வளோ காமெடியான டாஸ்க் தான் வந்து இந்த வீக்கோட கேப்டன்சி டாஸ்க் இதில் மைனா வந்து வின் பண்ணிடுவாங்க இது ஒரு தேர்ட் டைம் வந்து மைனா இந்த வீக்கோட கேப்டன் ஆகிறாங்க ஆக்சுவலி மைனா வந்து கேப்டன் ஆனது கரெக்டான டைம் ஏன்னா இந்த வீக் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து நாமினேட் பண்ணிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க ஹவுஸ் மேட்ஸ் ஆல்ரெடி வந்து ஆண்டவர் எபிசோட்ல வந்து மணி மைனா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரோஸ் பண்ணாங்க ஸோ இதான் சான்ஸு அப்படின்னு கண்டிப்பாக வந்து இந்த வீக் நாமினேட் ஆயிருப்பாங்க இவங்க எஸ்கே பாயிட்டண்டா இந்த வீக்கோட எலிமினேஷன் ப்ராசஸ் போச்சு இதில் இந்த வீக் நாமினேட் ஆனவங்க வந்து ஜனனி ஏடிகே அசீம் விக்ரமன் ரச்சிதா மணிகண்டன் இதில் ரச்சிதா வந்து மணிக்கு அதிகமான ஓட்ஸ் வரும் ரச்சிதா வந்து நாமினேட் ஆனதுனாலையோ என்னவோ தெரியல ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்தாங்க இதுவரை இவங்க இப்படி தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்ததே இல்லை ரொம்ப டல்லாக இருந்தாங்க ரச்சிதா ஏடிகே பேர் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் இவர் வந்து நல்லா பண்ணார் அப்படின்னு மணி இருந்தாரு நமக்கு தெரிஞ்ச வரை இந்த வீக் ஏடிகே வந்து அசீமிட விட ஒரு ஸ்டெப் வந்து பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணார் ஆனாலும் பெஸ்ட் பர்ஃபாமன்ஸில் வந்து இவர் பேர் வந்து ஏன் சொல்லலை அப்படின்னு தெரியும் இல்லை அசீம் கூட இருக்கவே வந்து வெறுப்பாக இருக்குன்னு ஏடிக்கை அவரோட ஃபீலிங்கை வந்து விக்ரமன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு இவர் சொல்கிறது கரெக்ட் தான் ஏன்னால் வந்துட்டு அசீம் நல்லா வந்து சண்டை போடுவார் ஏடி கேட்டால் லாஸ்ட்டாக பார்த்தா எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த அசீம் வந்து புரிஞ்சிக்கவே முடியல என்ன சார் விசித்திரமாக இந்திரா மாதிரி கேள்விலாம் கேட்குறேங்க ஆ நானே விசித்திரமான ஆள் ஏன்டா விஜித்ரமான கேள்வில்லாம் கேள்வி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு இன்னொரு டைம் வந்து வேற மாதிரி பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாரு மக்கள் வந்து அசீம் வந்து ரொம்ப பாராட்டுறாங்கல்ல இது வந்து ஏடிக்கைக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவர் என்ன பண்ணுறாருன்னு இவருக்கு போயிட்டு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் எனக்கும் இதே தான் இவர் பண்ணுறது எல்லாமே தேவையில்லாத வேறு அப்புறம் எப்படி வந்து மக்கள்கிட்ட இருந்து இவளுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் வருது அப்படின்னு யாருக்குமே புரியலை அடுத்து வந்து ஸ்க்ராச் கார் டாஸ்க் போச்சு இதில் வந்து ரச்சிதா வின் பண்ணி இவங்களுக்கு வந்து ஜெயில் ஃப்ரீ ஆப்ஷன் கிடைக்கும் இந்த வீக் வந்து புதுசாக ஜன நீ தினமும் வந்து கிச்சன் டீமில் போட்டிருப்பாங்க போல் இவங்களாம் வந்து சும்மாவே சண்டை கிடிப்பாங்க கிச்சன் டீம் வந்து ஒரு கான்ட்ரவர்ஸியான டீம் இதில் வேற வந்து போட்டு விட்டாங்க சொல்லவே தேவையில்ல சிறப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையை அதுவும் இல்லாமல் தினம் ஜனனி வந்து ஒரே ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க இதில் வந்து நைட்டுக்கு தோசை ஊற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க போல் எல்லாேருக்கிட்டேயும் தோசை அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பண்ணிக்கலாம்னு பிளானை மாற்றிட்டாங்க இதை கேட்க போய் ஷிவனுக்கும் தனமுக்கும் வந்து சண்டை வந்துடும் இதில் சம்மந்தமே இல்லாமல் ஜனனி ஓவராக பேசிடுவாங்க ஷிவினை ஜனனி வந்து ஆப்பிள் திருணோமா ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தா நல்லா சாப்பிட்டோமா அப்படின்னு இருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி பெரியவங்க சண்டைக்கெல்லாம் வந்து போகக்கூடாது இதுவரை எப்படி எந்த சண்டைக்கும் போகாம இருந்தீங்களோ அதே மாதிரி இருந்துட்டு போயிடலாம் இதெல்லாம் சமாளிக்க முடியாம கேப்டன் மைனா போயிட்டு ஒரு ஓரத்துல உட்காந்துருவாங்க இப்படியோ அடைச்சிட்டு சாவுங்க அப்படின்னு சிவன் ஜனனிக்கு வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க இவங்களோட வீட்லயும் வந்து இப்படிதான் எப்ப பாரு அடிச்சுட்டு இருப்பாங்க போல தெரியல என்னன்னு எனக்கு தெரிஞ்சு ஜனனி வந்து லாஸ்ட் வீக் வந்துட்டு எலிமினேஷன் வர போயிட்டு வாங்க சோ எப்படியாச்சும் வந்துட்டு எலிமினேஷன்ல தப்பிக்கணும் இப்படிலாம் சண்டை தான் ஏதாவது கண்டன் கொடுத்தா தான் வந்து இன்னும் ஒரு வீக் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுறாங்க போல் இது எல்லாத்தையும் வந்து அசீம் சைலண்ட்டாக வாஷ் பண்ணிகிட்டு இருந்தார் என்னடா புயல் அமைதியாக இருக்குன்னு பார்த்தா ரச்சிதா வந்து கிச்சனில் வந்து நடந்த சண்டே வந்து அசீம் கிட்டே இருப்பாரு உடனே அசீம் வந்து எப்போவும் போல் டைலாக் எடுத்து விட்டுருவாரு நான் இவங்களுக்கு அடிமையா இவங்க போடுற சாப்பாடை நான் சாப்பிடுமா அவசியம் இல்லை எனக்கு அப்படின்னு காத்திட்டு இருந்தாரு இதெல்லாம் இவருக்கு தேவையா இவருக்கு இந்த சண்டைக்கும் வந்து சம்மந்தமே இல்லை இப்படி தான் இவர் வந்து தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே போயிடுவார் அப்புறம் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எனக்கு வந்து அகெய்ன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் பார்க்கும்போது அசி வந்து வாலண்டியராக வந்து சண்டைக்கு போகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இவருக்கு சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சண்டைக்கு வந்து எல்லோரும் இவரை தேடி வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணுவார் ஒரு சின்ன டாஸ்க் வச்சாங்க லாஸ்ட்டாக இதில் டீம் டீமாக பிரிஞ்சு விளையாடினாங்க ரச்சிதா ஷிவின் அமுது வந்து வின் பண்ணிடுவாங்க ஹவுஸ் மேட்ச்க்கு எல்லாேருக்கும் கிஃப்ட்டாக வந்து ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் கிஃப்ட்டு வச்சு கிடைக்கும் இவங்கெல்லாம் சேலரி வாங்குறாங்களோ இல்லையோ இப்படி டாஸ்கில் வந்து வின் பண்ணி இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க இன்னைக்கு நடந்த ஜனனி ஷிவினோட சண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு எபிசோட்ல பாக்கலாம் அண்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் தமிழ்